லலிதா வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம பசலக்கீரை கூட்டு எப்படி செய்ய போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, முயல்காது கீரைன்னு சொல்லுவாங்க, அப்புறமா தங்க பஷ்ப கீரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். பசலக்கீரை, தேங்காய் திருவல், பச்சை பயிறு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் மிளகாய்த்தூள், கடுகு, உளுந்து, மஞ்சள், உப்பு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு இல்லை எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சோன்னே இல்லை நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கணும். போட்டுக்கிட்டு அப்புறம் பட்டை மிளகாய் போட்டுக்கணும். உளுத்த பருப்பு போட்டுக்கணும். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த பச்சை பயிறு, அப்புறம் கொஞ்சம் ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கணும். எல்லாத்தையும் கிண்டிட்டு நம்ம இதை மூடிட்டு ரெண்டு விசில் வர வைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கீரை நல்லா வெந்துருச்சு, இல்லை நம்ம தேங்காய் பூவை நல்லா தூவி விட்டுக்கணும். பசலைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தங்க புஷ்ப கீரையை சாப்பிட்ற அளவுக்கு சக்தி உடையது, அதனால தான் இதை தங்க புஷ்ப கீரைன்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.